இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜனார்த்தனன் திருப்பி வந்து தன்னுடைய வில்லன் ரோலை எடுத்துக்கிறாரு. ஆனால் அவர் வில்லன் அப்படிங்கிறத விட அவரோட பார்வையில் அவர் செய்கிற விஷயங்கள்லாம் வந்து சரியாக தான் இருக்குது. என்னென்னா வந்து கடையில் தனியாக ஜீவா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டே இருந்து உட்காரக்கூட டைம் இல்லாமல் இருக்கிறது. அந்த சமயத்தில் அவர் போய் கதிரை போய் என்ன பண்ணுறான்னு பார்க்கலான்னு பார்த்தா அங்கே கதிரும் முலையும் ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட ரொமான்ஸை பார்க்குறதுக்கே பல பேர் வந்து ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருந்து இப்போ தான் ரெண்டு பேர் பேசுகிற மாதிரி காமிக்கிறீங்கன்னு நினைக்கும் போது ஜனார்த்தனன் அதையும் கெடுக்கிற மாதிரி சில விஷயங்களை பேசிடுறாரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கூட்டுகாரம் தரார் பாதிலே. அது ஏன் அப்படின்னா அவருக்கு வந்து என்ன என் பிள்ளை காதலிச்சு கல்யாணம் பண்ணிச்சு நான் அவ்வளோ சொகுசாக வச்சுக்கணும்னு நினச்சேன் அதுவும் முடியல, என் வீட்டு பக்கமும் அனுப்ப மாட்டேறீங்க, ஆனால் நீங்களாம் தனித்தனியாக கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க, அவன் மட்டும் தனியாக வீட்டில் இருக்காளே அப்படின்னு வீட்டுக்கு கிளம்பி போனால் அந்த நேரம் பார்த்து மீனா வந்து கையில் இடுப்பில் குழந்தைய வச்சுட்டு வேற கூட்டிகிட்டு இருக்காங்க. கூட்டிகிட்டு இருக்கதை பார்த்து இன்னும் கடுப்பாயிட்டார். அந்த ஆனால் அவருக்கு ரொம்ப நல்ல விஷயம் என்னன்னா ஜனார்த்தனன் பாதி நேரம் மனசு இருக்கிறத சொல்வார், நான் எனக்கு இதுதான் தோணுது அப்படின்ட்டு. அவங்க அவர் பிள்ளையை பார்க்கறதுக்காக சீக்கிரமாக கிளம்பி மூர்த்தி வந்துட்டார். இந்த பக்கம் கதிரும் முள்ளையும் அங்கே போய் உட்காந்துட்டு அங்கே கரண்டு போய் கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. நீ இங்கே வீட்டை கூட்டிகிட்டு வீட்டை பெருக்கிட்டு உட்காந்துருக்க. ஸோ அப்போ இதெல்லாம் உனக்கு தேவையா, இதுக்கு பேசாமல் நம்ம வீட்டிலே வந்துடலாமே எப்பயும் போல அவர் திருப்பி ஆரம்பிக்கிறாரு. இது ஏற்கனவே குழம்பி இருக்க மீனாவுக்கு நல்ல ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துது. இதை தான் அவங்க வந்து திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த ரம்பாவுக்கு எப்படி வந்து நான் திருப்பி திருப்பி அதே கதை தான் சொல்லுவேன், ஆனந்தம் படத்தில் எப்படி வந்து நம்ம ஒரு பெரிய விஷயத்தை மூர்த்தி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தெரியுதோ, ஒரு மூர்த்தியும் தினமும் வந்து கையில் தான் வந்து பெரிய தன்னுடைய முதல் குழந்தைன்னு நினைக்கிறாங்க அந்த குடும்பத்தில் அப்படிங்கிறது தெரியுதோ, அது வரைக்கும் இது தொடர்ந்துகிட்டே தான் இருக்க போகுது. இதுதான் ஒரு புது ட்ராக்காகவே இப்போ நாங்கள் நடக்க போகுது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ரெண்டாவது புதுசாக ஒரு குழந்தை வந்துச்சு அப்படின்னாலே வந்து அந்த குழந்தை எல்லாரும் கொஞ்சிறது எல்லாம் இது பண்ணுறதுனால அந்த முதல் குழந்தை வந்து கொஞ்சம் அப்செட் ஆகிறது எல்லா வீட்லையும் நடக்கிற ஒரு விஷயம் தான். ஸோ அந்த ஒரு ஒரு குட்டி காம்ப்ளெக்ஸை வச்சு தான் இந்த கதை அடுத்து ஃபார்வர்ட் ஆக போகுது. இதில் என்ன வந்து மீனாவுடைய இம்பாக்டாக இருக்க போது, மீனா மொத்தமாக ஒரு அதிர்ச்சி முடிவாக எடுத்து வீட்டுக்கு போயிடுறேன்னு போயிடுவாங்களா, இல்லை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஏன்னா அவங்க ரொம்பவே மெச்சூர் ஆகிட்டாங்க, அந்த கேரக்டர் புரிஞ்சுக்கிற மாதிரி கொண்டு போவாங்களாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். நீங்கள் மீனா என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ பாண்டியன் ஸ்டோர்ஸ் எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறதையும் சொல்லுங்கள். நாலு நாளாக கண்ணனி ஐஸ்வர்யாவும் காமிக்கல அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.